ஓம் நம வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் நானூற்றி ஏழாவது திருநாமத்தில் போர் வடிவமாக இருந்து அநீதியை அழிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த நானூற்றி எட்டாவது திருநாமம் ஓம் லோக கர்த்தரே நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா உலகங்களை படைச்சவர் கர்த்தா கர்த்தா கர்த்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கர்த்தர் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் என்ன காரியத்தை செய்கிறார் இந்த உலகங்களெல்லாம் படைக்கிறார் அதனாலேயே இவருக்கு கர்த்தர் அப்படின்னு பேராக இருக்குது உலகம் அனைத்தையும் அவர் படைக்கிறதுனால லோககர்த்ரே நமஹா அப்படின்னு சரி இப்படி உலகத்தை படைக்கிற அதில் எப்படி எல்லாம் படைப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு புராணங்கள்லாம் விவரமாகவே சொல்லியிருக்கு பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது பஞ்சபூதங்களை எப்படி முதல்ல சிருஷ்டி பண்ணினர் அப்புறம் அதில் எப்படி உலகத்தங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணினர் அதில் எப்படி ஜீவர்கள்லாம் சிருஷ்டி பண்ணினர் இப்படி எல்லாம் நக்கு புராணம் சொல்லியிருக்கு இல்லையா இப்படி இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஆதி பரம்பொருளாக இருக்கிறதுனாலேயே இவருக்கு லோககர்த்தர் லோககர்த்தா அப்படின்னு பேராயிருக்கு அடுத்த நானூற்றி ஒன்பதாவது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னார் ஓம் பசு பத ஏ நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு ரொம்ப அழகாகவே இதை வர்ணிக்கிறது என்ன இதுக்கு முன்னால திருநாமத்தில் உலகத்தெல்லாம் படைச்சர் அப்படின்னு சொல்லித்து அப்போ வெறும் உலகம் அப்படின்னா அங்கே ஏதோ நிலம் இருந்தது நீர் இருந்தது நெருப்பு இருந்தது பஞ்சபோதங்கள் இருந்தது இதெல்லாம் மட்டுந்தானா இருந்தது இல்லையே அதில் அப்புறம் என்ன பண்ணினார் அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னு சேத்தனம் அச்சேத்தனம் ஜடப்பொருள் ஜீவ பொருள் அப்படின்னு இத்தனை விதமான இதெல்லாம் இருக்குல்லையே இத்தனை உயிரினங்கள்லாம் இருக்கு இத்தனையும் இருக்குது ஆச்சரியமா இது அத்தனையும் படைச்சவர் அப்படி அவர்களால் அவரால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவர்களுக்கும் பேரே பசுன்னு பேர் பசு பசு அப்படின்னா நமக்கு ஏதோ மாட்டில் ஒன்றும் பசு மாடு அப்படின்னு எடுக்குமே அது மாதிரி இல்லை வடமொழியில் பசு அப்படின்னாலே இந்த ஜீவர்களுக்கெல்லாமும் ஒரு பேர் அதனால் இந்த ஜீவர்களை உயிர்களோட தலைவர் அப்படின்னு அர்த்தம் பசுபதி பசுபதி அப்படின்னா இந்த ஜீவர்களான உயிர்களோட தலைவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன இவர் தான் அதையும் படைத்தார் இவர் படைச்சா மட்டும் போர்மானார் காப்பவர் காப்பாற்றுறதும் இவரோட பொறுப்பு இவர் படைக்கிறது மட்டும் இவரோட பொறுப்பு இல்லை காக்கிறதும் இவரோட பொறுப்பு அதனால தான் என்ன பண்ணியிருக்கு ஸ்தம்ப பர்யந்தம் அப்படின்னு பிரம்மா பிரம்மான்னு இனிமேல் உயிர்கள்லேயே முத முதல்ல படைக்கப்பட்டது யார் பிரம்மா தான் அவர்லேருந்து ஆரம்பித்து ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னா ஸ்தம்பம் அப்படின்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சியெல்லாம் கூட இருக்கு இதெல்லாம் அப்படி பிரம்மாலேருந்து ஆரம்பித்து இப்படி ரொம்ப அல்ப ஜீவனாக இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் வரைக்கும் அத்தனையும் அத்தனை ஜீவர்களும் பசு அதுக்கு பதி இவர் அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பிரம்மா முதல் புழு பூச்சியிலேந்து அத்தனையும் படைச்ச இவர் தான் அவருக்கு அதுகளுக்கெல்லாம் தலைவராகவும் இருந்து காக்கிறவராகவும் இருக்கார் தலைவர் தலைவர்னாலே என்ன பண்ணோம்னார் காப்பாத்திர தொழில் பண்ணுறதுனால தான் அவருக்கு தலைமை ஸ்தானமே தான் இவர் அப்படி இருக்கார் பசுபதி பசுபதி அப்படின்னு இந்த பசுபதி அப்படிங்கிறது இந்த பேருக்கே தாப்பில் பரத்திருஸ்தலங்கள் இருக்குது தஞ்சாவூர் ஜில்லாவில் பசுபதி கோவில் அப்படின்னே ஒரு திருத்தலம் இருக்குது அதே மாதிரி நேபாளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பசுபதிநாத் பசுபதிநாத் அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஆலயமாக இருக்குது பாக்மதி அப்படிங்கிற அந்த நதிக்கரையில் அந்த புராணம் எப்படி சொல்கிறது அந்த இடத்துல அந்த திருத்தலம் பசுபதிநாதர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது அந்த பாக்மதி ஆத்தங்கரையில் என்ன பண்ணாராம் கிழக்கு கரையில் ஒரே காடு அந்த காட்டில் சிவனும் பார்வதியும் மான் உருவத்தில் வந்து விளையாடின் அப்போ அப்பப்போ இவா என்ன வேணால் எடுத்துக்கலாம் தேவர்களுக்கெல்லாம் எந்த உருவம் நினச்ச உருவத்தில் மாறிக்க முடியும் மான் வடிவத்தில் சிவனும் உமையம்மையும் அங்கே விளையாடின்னு இருக்கா அப்படி விளையாடிட்டுருக்கிறதையும் பார்த்த தேவர்கள்லாம் பார்த்தா கைலாயத்தை விட்டு இவா ரெண்டு பேரும் இங்கே மான் வடிவத்தில் இப்படி வந்து விளையாடின்னு இருக்காளே அப்படின்ட்டு இவர்களை திருப்பி கைலாயத்தில் சிவனாக பார்வதியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தேவர்கள்லாம் வந்து இந்த மான் வடிவத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கிறதே அந்த மானை வந்து பிடிச்சா கொம்பை பிடிச்சி அதை வலியை இழுக்கறதே கொம்பு தனியாக வந்துடுத்து சிவன் மறைஞ்சு போயிட்டார் அவ்வளவுதான் வெறும் கொம்பு மட்டும் இருந்தது அந்த கொம்பாக இருந்தது தான் பசுபதிநாதர்னு சிவனாக சிவலிங்கமாக ஆகி இன்றைக்கி எல்லோரும் தரிசனம் பண்ணுறாப்பில் இருக்குது அப்படி இருந்த அந்த பசுபதிநாதர் காலத்தினால் காலக்கோளாறுல எங்கே இருக்குதுன்னு தெரியாத மறைஞ்சு போயிருக்கிறதே அப்புறம் அந்த பூமியில் ஆடு மாடு மேய்ச்சின் வர யாரோ ஒருத்தர் ஒரு அந்த மாடு மேய்க்கிறவர் அவர் வந்திருக்கிறதே திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த மாடு என்ன பண்ணி தின்னர் ஒரு இடத்துல போய் தானே பால் சொறியிறது பால் சொறிகிறதை பார்த்துட்டோ அந்த ஆள் வந்து தோண்டி பார்த்தா அங்கே இந்த புதைந்து கிடந்து திருப்பி சிவலிங்கம் கிடைச்சதுனால அந்த பசுபதிநாதர் இப்படிலாம் வந்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் அரசர்களாக நேபாள அரசர்கள் இன்னும் பல அரசர்கள்லாம் கோவில் கட்டி எல்லாம் பண்ணி இன்றைக்கி நாம் பார்க்குற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அப்படி பசுபதியாக இருக்கிறவரும் அந்த ஜீவர்களுக்கு அத்தனைக்கும் தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்லேயே ஒரு மான் வடிவத்திலையும் இருந்தார்னு தெரியுறது இப்படி இமாலயத்தில் நேபாளத்தில் அப்படி இருக்காரா அதே பசுபதிநாதர் எங்கே எப்படி இருக்கார்னு நமது தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் இருந்தால் கூட பந்தனை நல்லூர் பந்தநல்லூர் பந்தநல்லூர் பம் அந்த பந்தனை நல்லூர் அப்படிங்கிற இடத்துல பசுபதீஸ்வரர் சுவாமி அங்கே சிவலிங்கமே புற்று தான் அந்த புற்று தான் அங்கே மண்ணாக இருக்குது வேணு பூஜாம்பிகை அப்படின்னு அம்பிகைக்கு பேர் ரொம்ப அபூர்வமான பேர் வேணு வேணுன்னா மூங்கில் இவளோட தோல் எப்படி இருக்குன்னார் மூங்கில் மாதிரி இருக்கிறதுனால வேணு புஜாம்பிகை அப்படின்னு அதனால்தான் போல இருக்குது ஞானசம்பந்த பெருமானும் தேவாரத்தில் எப்படி சொல்றேன்னு வேயுரு தோழி பங்கன் கண்டன் அப்படின்னு அப்படி இருக்கிற அந்த திருத்தலத்தில் ஷரக்கொன்று அப்படிங்கிறது தான் அங்கே ஸ்தலவருக்கம் அப்பர் சம்பந்தர் பாடியின திருத்தலம் அது அதோட ஸ்தல புராணம் என்ன பண்ணுறது ஏன்னா கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துன்னு பேசின்னு இருக்கா ஆனந்தமாக இருக்கிறதே பார்வதி தேவி சிவபெருமான் டரா எனக்கு பந்தாடணும் போல ஆசை நம்ம விளையாடணும் அதில் பந்து விளையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற ஒன்றுமே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கொட்டையூர் அப்படின்னு இருக்கு அந்த ஊரில் இருக்க அம்பிகைக்கு பேர் பந்தாடு நாயகி அப்படின்னே பேர் கந்துக கிரீடாம்பிகை அப்படின்னு கந்துகம்னா பல் பந்து விளையாடுறது அப்படின்னு அதுக்கு ஏத்தாப்பில் இங்கே என்ன தேவி வந்து எனக்கு பந்தாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கைலாயத்தில் பந்துக்கு எங்கே போகிறது அங்கே ஸ்போர்ட்ஸ் ஷாப்லாம் இருக்கா வாங்குறதுக்கு அதனால் சிவபெருமான் என்ன பண்ணினர் நாலு வேதத்தையும் பந்தாக்கினர் பந்தா உருட்டி தேவி கையில் கொடுத்தார் இந்தா வச்சுக்கோ ஒன்றுக்கு நாளாக இருக்குது என்ன விளையாடு அப்படின்னு இந்த வேதத்தை பந்தா கு உருட்டி கையில் கொடுத்தா அம்பிக்கு ஒரே சந்தோஷம் விளையாட ஆரம்பிச்சிட்டா விளையாடினா விளையாட்டில் பொழுது போகிறது தெரியாத விளையாடின்னு இருக்கா பொதுவாகவே யாராக இருந்தாலுமே ஒரு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் நேரங்காலமே தெரியாது விளையாடிகிட்டே இருப்போம் இல்லையா அதை போல தான் பார்வதி தேவி விளையாடின்னு இருக்கா இப்படி விளையாடின்னு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆகிடுதுன்னா அஸ்தமிக்கிற நேரம் வந்துருத்தோ சூரியன் மறையிற நேரம் வந்துருத்தோ ஆனால் சூரியன் மறையலை ஏன்னர் சூரியன் பயந்தர் தேவியோ இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடின்னு இருக்கா ஆர்வத்தோடு இப்போ நம்ம மறைஞ்சு போயிட்டோன்னா இருட்டாயிடுதுன்னா அவளால் விளையாட முடியாது பந்து விளையாட முடியாது அதனால் கோச்சினுட்டா என்ன பண்ணுறது சவிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சூரியன் பயந்துட்டு அப்படியே கிழவானத்தில் வந்து நின்றுருக்கு இருட்டவே இல்லை பார்த்தா ரிஷிகள்லாம் இது என்னது சூரியன் அஸ்தமிச்சாதான் நாம் அந்த க ஈவினிங் இரா இரவு கடனை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் சந்தியா பண்ணணும் அப்படின்னா சூரியன் மறைய மாட்டேங்கிற நின்றுட்டே இருக்கு உடனே சூரியன்ட்டு எல்லோரும் கேட்டால் என்னப்பா அது உனக்கு நேரம் ஆச்சு மறையப்படாதான்னா அவர் நான் அந்த வம்புக்கே வரமாட்டேன் தேவி பந்து விளையாடின் இருக்கா வெளிச்சம் இல்லைன்னாக்கா என்னை சவிச்சாரும் சபிச்சிருவாள் என்னால் முடியாது நான் மறைய மாட்டேன் அவள் பண் பந்து ஆடத்தை நிறுத்துகிற வரைக்கும் முடிய நான் மறைய மாட்டேன் இப்போ பார்த்தா இது என்ன இப்படி சூரியன் மறைய மாட்டேன்னா உலகத்தில் எல்லா காரியமும் இரவில் பண்ண வேண்டியதெல்லாம் நின்று போயிடும் ஆனால் இயற்கையில் எதுவும் அதாவது சரியான நகழலை அப்படின்னா எல்லாமே பெரிய கலாமிட்டி தான் உற்பாதம் தான் அதனால் என்ன பண்ணினால் நேராக போய் எல்லோரும் இந்த ரிஷிகள்லாம் சொன்னால் தேவி பாட்டுக்கு அந்த விளையாட்டில் போகிறது தெரியாத விளையாடின்ட்டு இருக்கா சூரியன் பயந்துன்னு மறைய மாட்டேங்கிறார் அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே சிவபெருமான சரி நான் தான் பந்து விளையாடணுன்னு சொன்னால் கொடுத்தேன் நான் வந்து நிறுத்துறேன் அப்படின்ட்டு வந்து தேவிகிட்ட சரி விளையாடினது வான்னு சொல்லலான்னா சிவனையும் லட்சியம் இல்லை அம்பிகை பாட்டுக்கு விளையாடிருந்தா இதில் இவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார் அந்த அம்மா காதலில் வாங்க இல்லையா இவர் கோவம் வந்துருத்தோம் அப்படி என்ன உனக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு இது வேடிக்கையாக இருக்குது நம்ம வீட்டிலலாம் நடக்கிறது நம்ம குழந்தைகளிட்ட எப்படிலாம் நடக்கிறோமோ அது மாதிரி தான் இதுவும் இந்த புராண கதையும் இருக்குது அதனால் சிவபன் அவன் கோச்சின்னு மெனக்கிட்டு நான் எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது விளையாட்டை நிறுத்து அப்படின்னு சொன்னால் சூரியன் மறைய மாட்டேங்கிறான் நீ நிறுத்தாத என்ன விளையாடின்னு இருக்க அப்படின்னுட்டு என்ன பண்ணேன்னு கோபத்தில் சபிக்கிறேன்னு சபிச்சர் என்னன்னர் மாடாக பசு மாடாக தெரிய கடவுது அப்படின்னு பசுவாக விளையிறது இப்படி சபித்தோன்னு அம்பிகை அப்புறம் பார்த்தா உணர்ந்தா நான் ஏதோ விளையாட்டில் ஆசையாக இருந்துட்டேன் அதனால் பண்ணிவிட்டோம் அதனால் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டே நான் இப்போ பசுவாக எங்கே போகிறது கையில் ஆயத்தை விட்டு எங்கே போக முடியும் என்ன பண்ணும் இதுக்கு சாப விமோச்சனம்னால் அதையும் நீங்களே தான் அருள்ணும் அப்படின்னா உடனே என்ன பண்ண அந்த பந்து உருட்டியிருந்தார்லையோ எதிர்த்த அதை தன்னோட காலால் எத்தினர் எத்தினால் அது எங்கே வந்து விழுந்ததுன்னு இந்த சரக்கொன்ற மரத்துக்கு அடியில் வந்து பூமியில் விழுந்தது உடனே சிவபெருமான் சொன்னார் எந்த இடத்துல விழுந்துருக்கோ அந்த இடத்துக்கு போ அங்கே நீ மாடாக இரு அந்த இடத்துல ஒரு புற்று அதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்கும் நான் என்னோடய சக்தி இருக்கும் நீ எப்போ அந்த புற்ற தீண்டறையோ அப்போது உன்னோட சாபம் விலகும் அப்படின்னு அவ்வளோதான் இப்போ தேவி பசுவாயாச்சு பாத்தர் அண்ணனான திருமால் இப்படி நம்ம தங்கைக்கு விளையாட்டு ஆசையில் இருந்ததுலேயே இப்படி ஒரு சாபம் வந்துருத்தேன்னு அதனால் அவர் தனியாக போய் திண்டாட போகிறாளே மாடாக இருக்க போகிறாளேன்ட்டு தான் என்ன பண்ணான்னார் கோனாராக வந்தாராம் இவரும் உடனே அந்த இவருக்கு தான் முன்னாலேயே எல்லாம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் பண்ணி மாடு மேய்ச்செலாம் பழக்கமாச்சு அதனால் மாடு மேய்க்கிறவராக மேய்ப்பராக இவரும் வந்தார் வந்து தங்கையை அங்கங்கே அழிச்சின்னு போய் மாட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ மாடு மேய்ச்சின் இருக்கார் இந்த மாடு பால் கறக்குமே அந்த பாலை என்ன பண்ணார் பக்கத்தில் கண்ம மகரிஷி ஆசிரமம் அதனால ரிஷி ஆசிரமம் இருக்கிறதுனால அவருக்கு உபயோகப்படுத்தும் தினம் இங்கே மேய்ச்சிட்டு கால வேளையில் மேய்ச்சிட்டா வந்து சாயந்தரம் வரத்தே அந்த பாலை கொண்டு கறந்து அங்கே கண்வருக்கு கொடுக்கறது இப்படின்னு பண்ணியிருந்தார் இருந்தார் இப்படியும் இருக்கிறது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு இந்த மேய்ஞ்சின்னு இருக்கிற இந்த அம்பிகையான மாடு அப்படியே சுற்றின்னு வரத்தையும் இந்த கொன்ற மரத்துக்கு அடியில் அந்த பக்கம் போச்சு அங்கே இந்த புற்று அதுக்குள்ளே சிவபெருமானோட சக்தி இருக்குது அப்போது தன்னை அறியாத பால் சுரந்தது சுரந்தது இந்த மாடு திருப்பி ஓட்டின்னு வந்துட்டார் ஆனால் இப்போ வந்து பார்த்தா ரிஷியில் ஆசிரமத்துக்கு பால் கிடைக்கல உடனே அந்த மேய்க்கிறவரான திருமால் பார்த்தார் எப்படி பால் இன்றைக்கி மட்டும் இல்லை அப்படின்ட்டு உடனே மறுநாளைக்கு அதை பண்ணி பார்த்தா இந்த மாடு இந்த கொன்றை மரத்துக்கிட்ட போகிறது புத்துட்ட போகிறது பாலை சுரக்கிறது அதனால் பால் குறைஞ்சிதுன்னு உடனே என்ன பண்ணார் திருமால் தன் கையில் இருந்த பெரம்புனால அந்த மாட்டை அடித்த அது மடித்தோன்னே மிரண்டுண்டு போய் அந்த புத்து மேலே காலை வச்சு எடறித்து இடறிந்து தான் அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுத்துனேன் சிவபெருமான் என்ன சாப விமோச்சனு சொல்லிக்க நான் புற்றாக இருப்பேன் அந்த இடத்துல வந்து எப்போ உன்னோட என் மேலே தீண்டையோ அப்போ உன்னோட சாபம் போகும் அப்படின்னாரா இப்போ அறியாத இந்த மாட்டோட கால் பட்டத்தினால இந்த தேவியோட சாபம் தீர்ந்தது உமையம்மையாக வந்தால் இவர் வந்தோடனே திருமாலும் அந்த மேய்ப்பர்லேருந்து ஆரம்பித்து திருமாலா போக உடனே இவா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சு அந்த இடம் பசுபதீஸ்வரம் பசுபதீஸ்வரம் அப்படின்னு பந்தனை நல்லூர் பசுதீஸ்வராக இருந்துட்டுருக்கார் அப்படின்னா மாடாக இருந்தாலும் சரி மானாக இருந்தாலும் சரி இன்னும் அவரால் படைக்கப்பட்ட எந்த ஜீவர்களாக இருந்தாலும் சரி அது அத்தனைக்கும் தலைவராக இருந்து காக்கிறதுனாலேயே அவர் பசுபதியாக இருக்கார் அந்த பசுபதியோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்